Bye.
முருகா, என் அப்பனே ஞான பண்டிதா. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இப்பவாவது மனசு வந்து என் வீட்டுக்கு வந்தீங்களே, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். சுவாமி, இது என்னுடைய பெரிய மக ராதா, இது என் சின்ன மக சித்ரா. ரெண்டு பேரும் சுவாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. தீர்காயிதா சகல சம்பத்துகளோட வாழும் தெரியுமா? நீங்க போ சுவாமி. உங்களை மாதிரி நாலு மகான்களுடைய வாழ்த்தினாலதான் நாங்க ஓஹோன்னு இருக்கோம். இந்த வருஷம் வைர வியாபாரத்துல எனக்கு நல்ல லாபம். ஒழுங்கா நேர்மையா வியாபாரம் செய்யறேன் நம்பி வர்றாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நேர்மை மட்டும் இருந்தா போதுமா சுவாமி, கூட அதிர்ஷ்டமும் வேணும். ஊர் பூரா என் மேல கண்ணு போடுறாங்க. போன வருஷம் நல்லா இருந்த என்னுடைய மனைவி செத்து போயிட்டான். அதுக்கு கூட கந்திஷ்டி தான் காரணம் நான் நினைக்கிறேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்வாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க நடத்திடுவோம். சார், சார் என்ன வேணும்? அதான் அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க முடியாது சார். நீங்க ஒண்ணு கொடுக்காதீங்க, நாங்களா செட்டப் பண்ணிக்கலாம். காபி இருக்கா? இருக்கு. நிறைய சக்கரை போட்டு ஒரு காபி பண்ணுவோம். நல்ல ஸ்ட்ராங்கா ரியாக்ஷன் போட்டு ஒரு டீ. நிறைய ஐஸ் போட்டு அதுல ஆரஞ்சு சோடாவையும் கலக்கி குலுக்கி ஒரு ஜூஸ் கொண்ட. என்னடா காபி சாப்பிட்டதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் இவ்வளவு வித்தியாசமான குணம் இருக்கிற நாம இத்தனை வருஷமா எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்? ராஜா, வித்தியாசமான குணங்கள் தான் எப்போதுமே ஒருத்தர் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணும். எப்படி? இப்ப ஒரு பொண்ணு ஒரு ஆணை ஏன் நேசிக்கிறா? இவகிட்ட இல்லாதது அவங்கிட்ட இருக்கு. அதான் எதிர்காலத்துல அவனுக்கு ஒரு பொண்டாட்டி குழந்தை குட்டி குடும்பம்னு பிரிஞ்சிருவோம். அப்படி சொல்லாத. எதிர்காலத்திலயும் நாம இப்படியே உயிருக்கு உயிரா இருக்கோம். என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் மாசத்துக்கு ஒரு வாட்டி நாம சந்திக்கிறோம், நல்லதை கெட்டதை பங்கெடுத்துக்கிறோம். இது சத்தியம். இப்படி உணர்ச்சி வசப்பட்ட சத்தியம் பண்றலாம் தப்புடா. நடைமுறைக்கு ஒத்து வருமானு பாக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சொந்தமா தொழில் பண்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க. போடுறோம் என்ன போன முழு பேர் ஹேமாவதி. வீட்டுல செல்லமா ஹேமான்னு கூப்பிடுவாங்க. தேங்க்யூ. பொண்ணோட வயசு 19, பியூசி படிச்சிட்டு இருக்கு, அநேகமா பாஸ் ஆயிடும் நினைக்கிறேன். டான்ஸும் கத்துட்டு இருக்கு, தாயே யசோதா வரைக்கும் வந்திருக்கு. பொண்ணுடைய அப்பா பேர் மிஸ்டர் சிவராமன், பெரிய பிசினஸ் மேன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போறது அப்பனுக்கு பிடிக்கல. பொண்ணோட அட்ரஸ் இதோ இருக்கு. மத்தபடி பொண்ணு 42 24 42 42 24 42. பொண்ணோட டெலிபோன் நம்பர் பாரு. ஹலோ ஹலோ, ஹேமு இருக்கடா? நீங்க யார் பேசுறது? டிரைவரா பேசுறது? ஆமா டிரைவர். ஹேமு கிட்ட சொல்லிச்சு, ஒருவேளை டிரைவர் போன எடுத்தாலும் எடுப்பாரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு சொல்லிப்பாரு. நீ ஹேமு கிட்ட சொல்லு.
போகும்போது வழக்கம் போல நான் பீச்ல புதர் பக்கத்தில் இருப்பேன். சொல்ல நல்லா டெஸ்பெக்ட் சொல்ல. இன்னொன்னு முக்கியமா இந்த விஷயம் அவன் அப்பா இருக்கானே அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன உனக்கு ஒரு 5-10 தள்ளுறேன். ஆமா நீங்க யாரு? நான் ஹேமு பாய் ஃப்ரெண்ட். பேரு? பேரு கமலஹாசன். நீ கமலஹாசன் பேர் எல்லாம் எடுக்கிறேன். விடுறா கமலஹாசன் என் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறேன். விடுறா சொல்லிப்பா. இவர் பெரிய ரஜினிகாந்த். அப்பா அப்பா நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருப்பா. டான்ஸ் கிளாஸ்ல அந்த போவேன். ஏப்பா வேண்டாம்னா வேண்டாம். என்ன நீங்க தகராறு? வயசு பொண்ண கண்டிச்சு வணக்காம செல்ல கொடுத்தியே அதனோட பலன். ஆமா இப்ப என்ன ஆயிப்போச்சு? அவளே கேளு. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நான் என்ன தப்பு செஞ்சேன்? யார் அந்த கமலஹாசன்? தெரியாம ராஜா நிக்கிறார் பாரு, அவர் தான் சிவராமன், ஹேமாவதியோட தந்தை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தைரியமா போ. தனியா சந்திச்சு குடி கொள்ள முடியாது. நீங்க? ஆமா நாங்க. அப்படி? ஆமா கமலஹாசனா? இல்ல என் பேர் சிவகுமார். சிவகுமார்? ஆமா. இந்த சாரா செலவு வச்சு. சாராயமா? நான் விஸ்கி தான் குடிப்பேன். எது வேணும்னாலும் சாப்பிடு. ஆனா இன்னும் தொப்பை வராம பாத்துக்கோ. ரொம்ப ஜாஸ்தி. என்னடா இது? நேத்து ஒருத்தன் கமலஹாசன் போன் பண்ணா, இன்னைக்கு சிவகுமார்னு ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுக்கறான். தினம் ஒருத்தனா? ஐயோ நம்ம குடும்ப மான மரியாதையே போயிடும் போல இருக்க. பெருசா வக்காலத்து வாங்கினே உன் பொண்ணு செஞ்ச காரியத்தை பாத்தியா? என்ன? யாரோ சிவகுமாரா லவ் லெட்டர் எழுதியிருக்கான். நேத்து கமலஹாசன், இன்னைக்கு சிவகுமார், நாளைக்கு ரஜினிகாந்த். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்த லவ் பண்ணா என் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? அப்பா என்ன நீங்க கொஞ்சம் கூட அர்த்தம் பேசுறீங்க? நம்ம பொண்ண பத்தி நாமளே தப்பா பேசினா நாளைக்கு கல்யாணம் ஆன வேண்டாம். அதுக்கு தானே நான் சொல்றேன், கல்யாணம் ஆகுற வரைக்கும் இவ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அப்பா இது யாரோ வேண்டாதவங்க செய்யற காரியம். உனக்கு வேண்டாதவங்க யாரு? அதான் எனக்கே தெரியல. நான் நம்ப தயாரா இல்ல. நாகரிகம் அது இதுன்னு பாய் பிரண்ட்ஸோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. இனிமே இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போக கூடாது. பாருமா அப்பா என் மேல சந்தேகப்படுறாரு. இப்போ எனக்கே சந்தேகம் வருது. நேத்து வந்த போனையாவது ராங் நம்பர்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடு தேடி வந்து ஒருத்தர் லெட்டர் கொடுத்துட்டு போறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே நீ அப்பா சொல்ற மாதிரி வீட்லயே தான் இருக்கணும். காலகாலத்துல உங்க கல்யாணத்தை முடிச்சிடணும். ஜாலிதான் எல்லாரும் மாதிரியும் நம்மள நினைச்சிட்டா நம்ம பத்தி சரியா தெரியாது. நம்ம வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை தொடக்கறா வாடாங்க. நியாயம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன்.
பாஸ்போர்ட்ல நம்ம ஃபாரின்ல போனா யூரோப்ல போனா அதுல என்ன பெரிய தப்பு? ஆய் நீ விடாத, நீ ராம்லிங்க பிரஸ்டேஜ் விடாத. எடா சைடு, எடா சைடு. என்ன 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 மறைக்கறீங்க? தம்பி நம்ம உங்களுக்கு கூட்டிட்டு வாங்க, ஒரு கை பாத்துறோம். இத பாருங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு பேரை சொல்லி எங்க அப்பாவுக்கு என் மேல சந்தேகம் வர அளவுக்கு கதை கட்டி வச்சிட்டீங்களே. நான் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு, என் கதை என்ன ஆகுறது? அன்னைக்கு நான் கூச்சல் போட்டேனா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்? இதே மாதிரிதான் போன மாசம் ஒரு நாள் வெளியில வந்ததும் அந்த ஆள் ஓடி போயிட்டான். நீங்களும் அந்த மாதிரி இருப்பீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். அப்ப என்னையும் பொறுக்கேன்னு சொல்றீங்க? அப்படி இல்ல, அப்ப அப்படி நினைச்சேன். இப்போ அந்த நேரத்துல அப்படி நினைச்சேன், இப்ப இல்ல. இப்ப எப்படி தெரியுது? யுவர் ஜென்டில்மேன். பொண்ணுனா தேயும் இறங்கும் சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த இறக்கமே இல்லையா? என்ன என்ன மறுபடியும் இன்சல்ட் பண்றீங்க? என்ன பார்த்து பேய் மாதிரியா தெரியுது? இல்ல, தேயும் இறங்கும் சொன்னேன், நீங்க இறங்க கூடாதா? என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் டான்ஸ் ஆடணும், அதுக்கு நீங்க தான் சொல்லணுமா? ஏற்பாடு பண்ணணும். உங்களை சந்தேகப்படுற உங்க அப்பா உங்களை நம்பணும், அவ்வளவுதானே? ஆமா. அந்த வேலையை என் கிட்ட விட்டுருங்க. எப்படி 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 கேட்காதீங்க, நான் கரெக்டா 9 மணிக்கு நீங்க என்ன எதிர்பாருங்க, ரைட்? ஆயா போஸ்ட்மேன், இன்னைக்கு ஏதாவது லெட்டர் கொண்டு வந்திருக்கியா? கொடுத்த லெட்டர் திருப்பி வாங்க வந்திருக்கேன். எது? உங்களுக்கு படிக்க தெரியுமா? ஏன் தெரியாது? அது இருக்க வந்துட்டு மரியாதையா பேசு, அவ என் காதலி. அவன் லெட்டர் எங்க? லெட்டர் எல்லாம் கிழிச்சு போட்டேன். கிழிச்சு போட்டியா? அப்ப எதையா கொடுக்குது அவளுக்கு? ஜவுளி எதையாவது கொடு. அவளுக்கே லெட்டர், அவளே பெரிய போஸ்ட் பாக்ஸ் ஆச்சே. நான் அவளுக்கு ஏன் கட்டிக்குவேன்? தலையெழுத்து போ. என் பொண்ணோட தலையெழுத்து நல்லா இருக்கு. அம்மா யார் பாது? அவ யாரும் போஸ்ட் ஆபீஸுக்கு போறான், அதை விடு. உன் மேல வீணா நான் சந்தேகப்பட்டேன், நீ டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் போலாம். வேண்டாம்பா, இன்னைக்கு போவீங்க, நாளைக்கு வேண்டாம். இனிமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். டான்ஸ் கிளாஸ் பார்த்தாம இல்ல, எங்க வேணாலும் போகலாம். ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். நீ தங்க கம்பிமா. நிஜமாவா? சத்தியமா? அப்ப நான் வரேன்பா. பாய். Thank you.
செய்யறவங்களா நீதியை போதிக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அது அந்த காலம், அதனால என்ன புண்ணியம்?
நான் இமயமலையின் அடிவாரத்தில் 20 வருடங்கள் தவம் இருந்து ஆண்டவனின் அருளை முழுசாக பெற்றவன். அந்த சக்தியை என்னை நம்புறவங்க நல்லா இருக்கிறதுக்காக பயன்படுத்துறேன். அப்போ அந்த சக்தியை உபயோகப்படுத்தி நீங்க ஒரு பென்ஸ் கார் வாங்கிக்கலாமே. ரோஜா உனக்கு ஏற்கனவே நான் சொல்லல. சத்தியமூர்த்தி சுவாமி, உன்னுடைய சொத்துக்களுக்கு ஏதோ ஆபத்து வர்றதாக என்னுடைய ஞான திருஷ்டியில சொல்லு. என்ன சுவாமி சொல்றீங்க? பயப்படாத, நாட்டுல திருட்டு பயம் அதிகமாயிருச்சு. கவலைப்படாத, உன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை என்ன சேர்ந்தது? நீ என்ன பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிற? என்னோட வாருங்கள், எல்லாத்தையும் விவரமா காட்டுறேன். எங்க பாருங்கள் சுவாமி. இரும்பு பொட்டியை தரக்கிறதுக்கு சூட்சம நம்பரை அதிலேயே வச்சிருப்பாங்க. நான் தனித்தனி அறையில வச்சிருக்கேன். சுவாமி, இதை பாத்தீங்கன்னா, நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்போ இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் போட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இங்க இருக்கிற பட்டனை 6 தடவை அமைக்கி விட்டுட்டோம்னா இங்க நம்பர் வரும். இதே நம்பர் அந்த புட்டில செட் அப் பண்ணா கதவை திறந்தோம்னா திறந்துக்கும். நம்ம இப்ப எதிர் ரூம் போவோம் சுவாமி. போவோம், வாங்க சுவாமி. இதுதான் என்னுடைய இரும்பு கட்டகங்கள். இரும்பு புட்டியா? ஆமா சுவாமி, 2 கோடி மதிப்புள்ள வைரங்களும் நகைகளும் இதுல இருக்கு. இந்தியாவிலேயே வைர வியாபாரத்துல எனக்கு 2வது இடம். சீக்கிரமே முதல் இடத்துக்கு வந்துடுவேன். ரொம்ப நன்றி சுவாமி. யாரா பார்ப்போம். எவ்வளவு நகைகள்! இத பாதுகாக்க இப்படி ஒரு ஏற்பாடு தேவைதான். என்ன பாதுகாப்பு இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி இல்ல சுவாமி. ஏன்? இந்த காலத்து திருடனுங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்கிறாங்க. எங்க திருடு போயிருமோன்னு பயமா இருக்கு. மகனே, நீ என்கிட்ட காமிச்சிட்டே இல்ல, இனிமே திருடு போவே நான் விட்டுருவேனா? இத வைக்கிறேன். இனிமே யாராவது இந்த கதவை திறந்தா உடனே கை கால் இழுத்துக்கும். எல்லாத்தையும் திரிக்கிறது. Thank you.
ராஜா ஒரு பிரில்லியன்ட் பாய், உங்க அண்ணன் ஒரு தத்தி. அப்படியா? எங்க இப்ப சொல்லுங்க, ராஜா எப்படிப்பட்டவ? பிரில்லியன்ட் பாய். அவங்க அண்ணன் தத்தி. ராஜா பிரில்லியன்ட் பாய். அவங்க அண்ணன் தத்தி. ராஜா பிரில்லியன்ட் பாய். அனுப்புறா. வாங்க வாங்க, வணக்கம். ராஜா பிரில்லியன்ட் பாய். சிவராமா, என் தம்பி முன்னாலே உனக்கு தெரியுமா? தெரியுமே. ராஜா பிரில்லியன்ட் பாய், அண்ணன் தத்தி. தத்தியா? உங்க பேச்சு கேட்கல. என்னன்னா
எவ்வளவு மோசம் போயிருப்பேன். என்னப்பா சொல்ற? சாக்கடையில விட இருந்த என்ன காப்பாத்தின தெய்வம் நீங்க. சாக்கடை என்னப்பா, கடல்ல விழுந்தவனே நான் காப்பாத்திருக்கேன். இதுக்காக போய் என்ன தெய்வம் கீவன் சொல்லாது, எனக்கு கூச்சமா இருக்கு. என் கண்ண திறந்த நீங்க ஒரு பெரிய மகான் மாமா. மகானா? என்ன சாமியார் ஆக்காதப்பா, உங்க அண்ணன் என் காலையும் கழுவி குடிச்சா போறான். ஏ இல்ல மாமா, அந்த தகுதி உங்களுக்கு இருக்கு. என்ன வீட்டுக்குள்ளே ஐஸ் வைக்கிறாங்க? இல்ல மாமா, ஐஸ் வேணுமா? அதெல்லாம் கண்டி சாத்தி விட்டுருக்கு. நீ ரொம்ப நல்ல பையன், நான் சொன்னத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ண உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவசரப்படாதீங்கம்மா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுல என்ன யோசிக்க வேண்டி இருக்குது? இனிமே பொண்ண செய்ய நான் போறேன், உனக்கு தான். நீதான் என் மாப்பிடை. நீங்க எப்பவுமே பூனையை மடியில கட்டிக்கிட்டு சவுனம் பார்க்க கூடாது. தங்கமும் மயிலமும் போல ரெண்டு பேரும் இணைஞ்சு தீர்காயசா இருங்கப்பா. அவ்வளவுதான், வியாபாரம். இந்த மாதிரி வெறுங்கை நீ வாழ்த்துவேன். என் தம்பிக்கு எப்படிப்பட்ட பிரசன்டேஷனை வாங்கி வச்சிருக்கேன். வெளியே வந்துப்பா, வெளியே வாங்கப்பா. என்ன காட்டாருன்னு பார்ப்போம். சிவராம், பஸ்ஸ பாத்தியா? அடேங்கப்பா, எவ்வளவு நீளம்? பிரசன்டேஷன் சொன்ன பச்ச கொண்டாந்து நிறுத்திருக்கிறியே. உன் தம்பி பஸ் கம்பே நடத்த போறாரா? உனக்கு ஒரு ரசனையே கிடையாதுயா? அயல் நாட்டுல ஹனிமூனுக்கு கப்பலையே பிரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல குடிக்கவே தண்ணி இல்லையே, கப்பலை எங்க இருந்து தண்ணியில விடுறது? அதனாலதான் தம்பிக்கு இவ்வளவு பெரிய பஸ் வாங்கி வர்றேன். சுச்ச போடே போட்டாக்கிடும். இது வந்து இந்த சபர் பாத்துறாங்களா? இது மோட்டார் சைக்கிள், கேஸ் அடுப்பு. இதான் சிக்கன். சிக்கனா? சமையல் பண்ற இடையா? வளர்ந்தா இங்கிலீஷ் தெரியாது, அதெல்லாம் ஏன் பேசுற? சரி விடு. கிச்சனையா? சரி விடுன்னு. தம்பி, நீ உன் கொண்டாட்டிய கூட்டிட்டு இந்த பஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு நீ பார்க்க வேண்டிய ஊரெல்லாம் நிம்மதியா ஜாலியா ரெண்டு மாசத்துல பாத்துட்டு வா. நீங்க ரெண்டு மாசம் ஊரை சுத்தி விட்டு வாங்க, அதுக்குள்ள தொட்டில் செஞ்சு உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்றேன். அல்பம் அல்பம் தொட்டில் வாங்கி தரான். தொட்டில் ஒரு வீடு கீடு வாங்கி கூடயா? வீடு வாங்கறதெல்லாம் வெட்டி வேலை. வீடு வாங்கினா வரி கட்டணும், வெள்ளை அடிக்கணும், காவல் கூர்க்கா போடணும். எவனால முடியும்? நாங்க போயிடுறோம். ஒன்று சேருங்களே, இன்பம் என்றும்
கணங்களே பார்வையில்லாயிரம் பாடுங்களே. தெரியுதுங்களே அதான் எங்க ஊரு. அதோ தெரியுது எங்க டென்ட். அது இல்லீங்க அது. ஏமா
பால் கிடைக்குமா? இங்க என்ன வேணாலும் கிடைக்கும், நான் கொண்டு தரேங்க. நம்ம காய்கறி வசந்திங்க. அத வசந்தி, இந்த காட்டுல இந்த புலிசிங்க எல்லாம் இருக்குமா? நிறைய இருக்குங்க. எனக்கு பயம் இல்ல, வந்துச்சுன்னா கூட நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கலாமே. இந்த பக்கம் வராதுங்க. அப்பா, எப்பவாவது ஆத்துல தண்ணி குடிக்க யானைங்க கூட்டமா வரும். உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது உனக்கு தெரியும், அந்த யானைக்கு தெரியுமா? வாங்கடா குளிக்க போலாம். ஆத்துல போய் குளிக்கலாங்க. அழுக்கு துணி எல்லாம் துவைக்கலாமா? இங்க எல்லாம் நான் துவைச்சு தரேமா. ஆமா, எங்க சமைப்பீங்க? பஸ்ல அடுப்பெல்லாம் இருக்கு. அட, இது என்ன சாதாரண பஸ் நினைச்சானே? 5 லட்சம் ரூபாய் செலவுல கட்டி இருக்கோம். உங்க பஸ்ஸா? அவனுது. வாங்க குளிக்கலாம். நீச்சல் தெரியாது. இந்த அடுப்பு எப்படி எரியுது? இங்க இருந்து கேஸ் வருது மண்ணெண்ண மாதிரி. இது தீந்து போச்சுன்னா வேற தருவாங்க. இங்க தீந்து போச்சுன்னா அவ்வளவுதான், வாங்க முடியாது. அப்புறம் விறகுதான். நீ சாப்பிடு. இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அதானே ஹேமா சமையல சாப்பிடணுங்கிறது ஒரு தலையெழுத்து. சாப்பிட்டு தொலை. வசதி, உங்க அப்பா அம்மா என்ன செய்றாங்க? எனக்கு யாரும் இல்லீங்க, ஒரே ஆதரவு தாத்தா தான். அவரு மெயின் ரோட்ல எல்லி விக்கிறாரு. நாங்க ஊருக்கு போகும்போது நீ எங்க கூட வரியா? எனக்கு வசதியா இருக்கும். தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க, ஆனா அது அனுப்பாது. நீதான் மரம் ஏறி அள்ளி எல்லாம் பறிக்கணுமா? ஆமா, இந்த பக்கம் சுத்தி பாக்குறது நல்ல இடங்க இருக்கா? எங்க பார்த்தாலும் குழுகணும் இருக்கும். வாங்க போய் சுத்தி பாக்கலாம். வசந்தி, உன் கைப்படாம கோவில் தோட்டம் காடா வண்டி போச்சு. 2 நாள் வந்து களை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு போமா? வரே சாமி, இவங்க கூட 2 நாளைக்கு ஒத்தாசியா இருக்கணும். இவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வர. வாங்க போலாம். வசந்தி, உங்க கோயில் குருக்கள் கும்மன் இருக்காரு, திருவிழா இவரே தேர இழுத்துருவாரு போல இருக்கு. என்ன வசந்தி, பெரிய இடமா பிடிச்சிருக்கா பண்றீங்க? இவங்க எல்லாம் ஊர் சுத்தி பக்கம் வந்திருக்காங்க, உதவி செய்ய வந்திருக்கேன். வசந்தி, நீ என்ன மச்சான்னு கூப்பிட்டா என் மனசுக்கு எவ்வளவு குழுகுழுன்னு இருக்கும். உனக்கு குழுகுழும் இருக்கும், எனக்கு என்ன ஆவறது? உன்ன மச்சான்னு கூப்பிட்டு உன்னே சுத்திட்டு இருந்தா வள்ளி, அவ கதி என்னாச்சு? அவ என்ன மட்டுமா மச்சான்னு கூப்பிட்டா? அதனாலதான் கழுதைய அடிச்சு விரட்டிட்டேன். உன் அப்படி செய்வனா? சரி சரி, நம்ம விவகாரத்தை அப்புறம் வச்சுக்கலாம். சீக்கிரம் டீ கொடு. இவ்வளவு நேரமா உன காணும் எவ்வளவு கவலையா இருந்துச்சு. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் இந்த ஊரை சுத்தி பாக்க வந்திருக்காங்க. ஆளுக்கு ஒரு எண்ணி வெட்டி கொடு. தாத்தா, இவங்க என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆமா பெரியவர, நல்லா வச்சுக்கிறோம். அனுப்புறீங்களா? வயசு வந்த பொண்ணை எப்படிமா அனுப்புறது? அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கடன் தீரும். மட்ராஸ் போல உடனே முதல்ல உங்க ரெண்டு பேரும் கல்யாணம். பொண்ணுங்க தேடி பிடிச்சு கட்டி வைக்கிறேன். மெட்ராஸ் போற வரைக்கும் எவ்வளவு வெயிட் பண்றது? தாத்தா, உங்களுக்கு ஒரே பேத்தி தானே? உனக்கு ஒண்ணு பெத்த. வசந்தி குட்டி, நீ எங்க வந்த? இவங்க எல்லாம் ஊருக்கு புதுசு, சுத்தி காமிக்கலாம்னு வந்தேன். டேங்க ஃபுல் பண்ணு. டேங்க ஃபுல் பண்றா சார். வசந்தி குட்டி பொல்லாதவ,
அசந்தா ஆளைய முழுங்கிடுவா. நீங்களும் முழுசாவே இருக்கீங்க. இந்த வம்பிள் காட்டா உங்களுக்கு தூக்கமே வராது. கல்லாட்டம் இல்ல. பூவனத்தில சுகம் குழு குழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது. ஒரு பூவனத்தில சுகம் குழு குழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது. மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே, மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே. ஒரு பூவனத்தில பேப்பர்காரங்க பரபரப்புக்காக செய்யற கிசு கிசுகள், இதெல்லாம் நம்பவே கூடாது.
எனக்கு என்னன்னா அவன் பண்ணிக்கலான்னா நான் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். பாப்பி என்னடா இந்த ராத்திரியில சத்தம்? எவனோ காட்டுல தெருக்கூத்து நடத்துறான் போல் இருக்கு. சும்மா அப்படியே பாத்துட்டு வரணும். கோசி தானே வா. அம்மா நீ இங்கே இரு, நாங்க இப்ப வந்துடும். நானும் வரேங்க. வேண்டாம் வேண்டாம், கண்ணு இல்லை, ராணி இல்லை, வேண்டாம் வேண்டாம், போதும் வா 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 வா, நேரம் காலமே கிடையாது. Thank you.
பார்த்தா Thank you.
அடிபட்டு பிளாஸ்டர் போட்டிருக்கேன்.
எந்த மோட்டர் பைக் ஏற்படுத்திய காயம்? இந்த மோட்டர் பைக்கா? இன்ஸ்பெக்டர், நாங்க நரபலிய பார்த்தப்போ ஒரு கூட்டம் தொட்டுட்டு வந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தர் அங்க நடந்த சண்டையில நான் அடிச்ச அடியில பட்ட காயம் தான் இது. உங்க பேட்டி வசதியை பலி கொடுத்துட்டாங்க. எனக்கு வலுவான ஆதாரம். இந்த நரபலி ஏன் நடந்தது, யார் நடத்துறாங்க, இந்த உலகத்துக்கு நிரூபிக்காம விட மாட்டேன். அநியாயமா இருக்கு. வசந்திய பத்தி ஊர்ல யாரை கேட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி போய் சொல்றாங்க. ஊரை விடு, வசந்தியோட தாத்தா அந்த மாதிரி பேட்டியே கிடையாதுன்னு சொல்றா. இவங்க எல்லாம் மனுஷங்களா? ராஜா, ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இது ரொம்ப சின்ன ஊர்ரா. நம்ம இன்னைக்கு பார்த்தோமே இந்த நரபலி கொடுத்த இடத்துல ஒரு சாமியா, அவன் கண்டிப்பா இந்த ஊருக்குள்ள பெரிய செல்வாக்குள்ளவனா இருக்கணும். அதான் அத்தனை பேரையும் தன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான். நமக்கு இருக்கிறப்ப ஒரே ஒரு சாட்சி, நரபலி கொடுத்த இடத்துல நம்ம எடுத்த மண் இருக்குல்ல, ரத்தகரை படிஞ்ச மண், அதை வச்சு பரிசோதிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். ராஜா, அந்த சாட்சி எடுபடும்னு எனக்கு தோணல. அந்த ரத்தம் மனித ரத்தம்னு வேணும்னா நிரூபிக்கலாம். ஆனா வசந்தியோட ரத்தம் எப்படி நிரூபிக்கிறது? முதல்ல வசந்தின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கிறதையே நம்மால நிரூபிக்க முடியலையே. என்ன கேட்டா, இந்த விஷயங்களை மறந்துட்டு ஊருக்கு போயிடுறது நல்லது. மறுபடியும் அதே ஊருக்கு போவோம், அங்கேயே தங்குவோம். என்ன ஆனாலும் சரி, அந்த நரபலி யார் கொடுத்தாங்கிறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காம விடவே கூடாது. பயமே வேண்டாமா, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கா. என்ன சொல்ற? I am with you. ஆமா, டேய், அந்த ஊர் எவ்வளவு தூரம் இருக்கு? 15 கிலோமீட்டர் இருக்கும். 15 கிலோமீட்டர், ரைட்.
ஏதாவது பாலு வேணும் காணும். எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் எப்படிடா போவீங்க இந்த ஆறு பஸ் எல்லாம் ஏதாவது வரும்டா, நிறுத்தலாம் வா. என்ன தம்பி என்ன இங்க என்ன மாப்பிள்ள? அப்பா ஏன் சம்பத்தி நடு ரோட்ல நிக்கிற பஸ் பார்த்தா வாய் கொடுத்த மாப்பிளைக்கு? இல்ல மாமா ஒடி நல்லா இருக்கு, டீசல் தீந்து போச்சு. டீசல் தீந்து போச்சா? கேஸ் கீஸ் அத வாய் கொடுத்தாது. அடுப்புக்கு கேஸ் இல்லாம அவன் ஆளா பறக்கறான், நீ இவ்வளவு பெரிய பஸ்ஸுக்கு கேஸ் கொடுங்கற? நீங்க போய் பேசிட்டே இருக்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்க பாப்பற கேக்குறீங்க? பெரிய கதை கோபி சொல்லுவான். ஒரு தெய்வீகமான அந்தஸ்தை கொடுத்து என் மனசுக்குள்ளேயே நான் பெரிய மனுஷங்க ஆகணும், விசேஷமான சக்தி அடையணுங்கிற மூட நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறாங்க. ஏன் தம்பி, நம்ம ராஜரிஷி கிட்ட இந்த நரபலியை பத்தி சொன்னா அவர் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க சம்பந்தி. சாமியார் இவர் தானா? தம்பி இவர்தான்ப்பா. ஆமா, இந்த டாலர் எப்படி உனக்கு கிடைச்சது? இந்த சாமியார் பத்தி கேள்விப்பட்டதுமே நானும் இவருடைய பக்தன் ஆயிட்டேன். இனிமே நான் இவரை விடவே மாட்டேன். நீ சொல்றது எனக்கு புரியலையே. இல்ல, பக்தனாயிட்டு இவருடைய விசேஷமான அரும் பெரும் குணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அத உலகத்துக்கு சொல்ல போறேன். சக்தியால அவனையே அவன் அவ்வளவு சுலபமா நினைக்காதீங்க. சத்தியமூர்த்தி வீட்டுல பொள்ளி அடிக்கிறதுக்காக நான் போட்ட திட்டத்தை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு அவன் தான் முறியடிச்சான். நீ மடத்தனமா திட்டம் போட்டது ஓன் தப்பு. சத்தியமூர்த்தி சொத்துக்களை நான் எப்படி அடைய போறேன்னு பாரு. அவங்களே தானாவந்தி காலடியில கொட்ட போறாங்க. அதுதானே சாமி உங்க விசேஷ சக்தி. சுவிட்சர்லாந்து லண்டன் அமெரிக்காவில இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான டாலர்களை உங்க காலடியில கொட்டும் போது இந்த சத்தியமூர்த்தி எந்த மூலைக்கு? அதை விட விசேஷமான சக்தி கொஞ்ச நாள் எனக்கு கிடைக்க போகுது. அந்த சத்தியமூர்த்தி குழந்தைய நரபடி கொடுத்துட்டா அஸ்தமா சக்திகளும் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் கூடு விட்டு கூடு பாயலாம், மண்ண பொண்ணாக்கலாம், தண்ணியை கிண்ணலாம். அந்த குழந்தை ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து அது விசேஷமான ஜாதகம்னு நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். அதனாலதானே உனக்கு பிரதமர் சீடனா வச்சிருக்கேன். நான் எல்லா சக்திகளையும் அடைந்ததும் உலகம் பூரா ஆசிரமம் அமைக்க போறேன். அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள எல்லா சொத்துக்கும் நீதான் வாரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆசிரமத்து பக்கம் நீங்க வர வேண்டாம். நம்ம பலி குகையில இருங்க. உங்களுக்கு ஆசிரமத்துக்கு சம்பந்தம் இருக்கிற விஷயம் தெரியவே. சரி, ஓம் சாமி.
ஃபைன், தேங்க் யூ. ஏகப்பட்ட சிஷ்ய கோடிகள் இவருக்கு உள்ளூர்ல யாரும் சேர மாட்டேன். சும்மா நேத்தே நாங்க வந்துட்டோம், ஆனா வழியில காரு இருக்கு. இது என்னுடைய சம்பந்தி, இது என்னுடைய தம்பி ராஜா. சமீபத்துல கல்யாணம் நடந்தது. சுவாமி கூட கல்யாணத்துக்கு விசேஷ மாலை அனுப்பி வச்சிருந்தார். என் தம்பியினுடைய ஃப்ரெண்டுங்க. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, அவங்களா செஞ்சு வைப்பாங்க. மோடி கட்டுறியா சத்தியமூர்த்தி? தம்பி வைப்ப கூட்டிட்டு காட்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு வரணும்னு தான் ஆசை. இந்த பூஜைக்கு குழந்தை எல்லாம் வரக்கூடாதாம. ஆகையினால அவங்களுக்கு பாதுகாப்பா என் பொண்ணை விட்டுட்டு வந்தேன். குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது. சாமியார் உள்ள ஏதாவது அடு சொல்லி போட கட்டுறாங்க. சத்தியமூர்த்தி சுவாமியில அமைதி தேடி, ஆனந்தம் தேடி, நிம்மதி தேடி, அதற்காக என்னை நாடி வந்திருக்கும் அன்பு குழந்தைகளே, உங்களுடைய துன்பச் சுமைகளை இறக்கி வைப்பதே என்னுடைய வேலை. அதற்காகவே நான் அனுதினமும் பிரார்த்திக்கிறேன். பரம்பொருள் என்பது என்ன? அது ஒரு எல்லையற்ற சக்தி. அந்த சக்தியை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த உணர்வை இப்போது நீங்கள் அடையப் போகிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் ஆனந்த ரசம் தரப்போகிறேன். உங்கள் மனதையும் நினைவையும் ஒருமுகப்படுத்தும் அந்த அமிர்தத்தை பருகுங்கள். இதுவரை நீங்கள் கண்டிராத அபூர்வ உணர்வினை அந்த ஆனந்த ரசம் உங்களுக்கு தரும். அந்த உணர்வு எல்லாவல்ல பரம்பொருளிடம் உங்களை அழைத்துச் செல்லும். உலகில் உள்ள சொந்த பந்தங்கள் அனைத்தையும் மறந்து ஆனந்தத்தில் ஐக்கியப்படுது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. Yoga.
சுவாமியனாலே ஆனந்த ரசம், அவனுடைய சக்தி பக்தி எல்லாம் இந்த ரசத்துல தான் இருக்கு. இது உள்ள போட்டுக்கிட்டாதான் சுவாமிய நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்ன சாமி சொல்றீங்க? குழந்தாய், உன்னை நான் அறிவேன், என்னை அறிந்து கொள்ள முயற்சிக்காதே. பரம்பொருளை உணரலாம், பார்க்க முடியாது. அதெல்லாம் நமக்கு எப்படி சுவாமி தெரியும்? சின்ன பசங்க, அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். சீக்கிரமே உனக்கு ஒரு வழி காட்டுகிறேன். சாமி, ஒரு சின்ன சந்தேகம், இந்த ஆனந்த ரசத்தை எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாமா? லிவர் ட்ரபிள் ஒண்ணும் வராதே. மாமா, இதுனா கள்ள சாராயமா? ஆனந்த ரசம் சாமியா நமக்காக விசேஷமா போட்டு செஞ்சது? இல்லையப்பனே, இது வெறும் பால். என் பூஜையின் மகிமையால் இது அமிர்தமாக ஆனந்தமாவதும் விஷமாவதும் நம்பிக்கையை பொறுத்திருக்கிறது. சுவாமி, நாங்க உங்களோட ஐக்கியமாயிட்டோம். இனிமே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். என்னுடைய சொத்து, வீடு, வாசல், நிலம். அண்ணா, நீ சும்மா இருப்பா, உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன். எனக்கு மாத்திரம் என்னங்க, என் சொத்து சுகம் எல்லாம் அந்த ஆசிரமத்துக்கே கொடுத்துரு. இத மாதிரி ரசம் வேற எங்க கிடைக்கும்? வாயில வச்சாலே ஏறு. போது, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்த சொல்லு. உங்கள் ஆனந்தமே என் ஆனந்தம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இருவா உள்ளே போறதுக்கு எங்கேயும்
வழி நான் காட்டேன். உள்ளே ரொம்ப சட்டையா இருந்தது, அப்படியே காத்து வாங்க வந்தோம். அது என்னங்க பனிக்காலத்துல இவ்வளவு புழுக்கம், ஆசிரமத்துல காத்தே இல்லையே. காத்து காத்து தானே வேணும். வாங்க என் கூட. என்னடா அது, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இருக்குல்ல ஆயுதம் உனக்கு இருக்கு. எனக்கு ஆண்டவா உனக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ராமசாமி, ஹிந்துஸ்தான் நியூஸ் உதவி ஆசிரியர். இது சுமா, அமெரிக்கன் ஹெரால்ட், இந்தியா ரிப்போர்ட்டர். ஆச்சரியமா இருக்க, நீங்க நினைக்கிறது கரெக்ட். இந்த சாமியாரை பத்தின உண்மையான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருடைய நிர்வாகியா நான் நடிக்கிறேன், சாமியாரோட பக்தையா நான் நடிக்கிறேன். ஆமா, இவ்வளவு சக்தி வாய்ந்த சுவாமியாரால நீங்களா நிஜமா போலியான்னு தெரிஞ்சுக்க முடியலையா? முதல்ல இவர் சக்தி வாய்ந்தவரான்னு தெரிஞ்சுக்கங்க. இவன் ஒரு போலி சாமியார், இவங்கிட்ட எந்த விதமான சக்தியும் கிடையாது. மனவாசியம் தெரிஞ்சிருக்கு, அழகா பேசுறான், சில சித்து விளையாட்டு கிழக்கத்து வச்சிருக்கான். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? போலீஸ் ஆபீசர் சார். நானும் என் வைஃபு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் வந்திருந்தோம். அப்போ ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு நரபலிய பார்த்தோம். அப்பதிருந்தே நாம பல கொடுமைகளுக்கு ஆளாக்கிட்டோம். என்னுடைய ஆரோக்கிய நண்பனை நான் இழந்துட்டேன். இத போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த நரபலிக்கும் என் நண்பன் சாவுக்கும் இந்த சாமியாருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஐ சி, நினைச்சேன். ஒரு நாள் அந்த சாமியார் அறைக்கு போகும்போது எப்படி அந்த ராஜா கூட்டத்தை தீர்த்து கட்டிடுங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்ப நாம எல்லாருமே ஒரே நோக்கத்துலதான் இங்க வந்திருக்கோம். சாமியார் கிட்ட சக்தி இருக்கோ இல்லையோ, பணபலம் எக்கச்சக்கமா இருக்கு. அவரை பைத்தியக்காரத்தனமா பகவான் நம்பி வழிபடுற கூட்டமும் இருக்கு. இவரை பார்க்க பல மாநிலங்கள்ல இருந்து ஆளுங்க வராங்களே, அதுல நிறைய பேர் பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் இவர் வாழ்த்தி ஒரு 100-150 பேரையாவது அடுத்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சு மந்திரி ஆயிடுவேன்னு சொல்லிருக்காரு. சில மாநிலங்கள்ல சில பேர் மந்திரிகள் ஆயிட்டாங்க. சரிதான், இப்ப அந்த செல்வாக்கு வேற அவர் கூடி இருக்கோம். அவர் போலிங்கறத தெரிஞ்சுக்கலாம், ஆனா நிரூபிக்கிறது தான் கஷ்டம். நான் நிரூபிச்சு காட்டுறேன், இந்த மாதிரி போலீஸ் சாமியார்கள் நாட்டுல ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் சும்மா விட்டுட கூடாது. இங்கேயே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது உசிதம் இல்ல. ரூமுக்கு போலாம். நரபலி பார்த்துதான் சொன்னீங்களே, அந்த டீடைல்ஸ் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க போகலாம். ராஜா, நம்ம எதுக்கும் கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். என்ன ராஜா, நம்ம பேசின விஷயம் சாமியார் காதுக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதோ கஷ்டமா நடக்குது, அதனால நீங்க உடனே இங்க இது ஓடி போயிட சொல்றீங்களா? முதல்ல உங்க ஃபேமிலியை கொண்டு போய் ஊர்ல விட்டு வந்துருங்க. நல்லதோ கெடுதலோ நாம மோதி பார்க்கலாம். அவங்க இங்க இருந்தா சாமியார்னால அவங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். அவங்களை காட்டியே சாமியார் நம்ம பயமுறுத்தலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கு போய் விட்டுட்டு வந்துடுறேன். குட்டி, வா, அவங்களை கூட்டிட்டு வர. ரைட். நான் ராமசாமி, இந்துஸ்தான் நியூஸ் உதவி ஆசிரியர். இது சுமா, அமெரிக்கன் ஹெரால்ட், இந்தியா ரிப்போர்ட்டர். ஆச்சரியமா இருக்கேன், நீங்க நினைக்கிறது கரெக்ட். இந்த சாமியாரை பத்தின உண்மையான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருடைய நிர்வாகியா நான் நடிக்கிறேன். சாமியாரோட பக்தையா நான் நடிக்கிறேன். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரிஷி மூலத்தையே ஆராய வந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் ஆராய்ச்சி செய்து உண்மையை வெளியிடுறது தானே பத்திரிகையாளருடைய தர்மம். இப்ப உலகத்துல அந்த தர்மம் தான் நடக்குதா? பத்திரிகையில வெளியாகிறதுலாம் உண்மைதான் உன்னால சத்தியம் பண்ண முடியுமா? மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் மனசுக்கு உண்மையில படுறதத்தான் இது வரைக்கும் நான் எழுதிருக்கேன். இனிமேல் எழுதணும். இல்ல, இனிமேல் நான் சொன்னபடிதான் நீ எழுதணும். நீயும்தான் இருக்கணும்னா என்ன பத்தி ஒரு வருஷத்துக்கு புகழ்ந்து எழுதணும். அப்படி எழுதுனா பணம் பொருள் பரிசா கிடைக்கும், இங்க இருந்து விடுதலையும் கிடைக்கும். ஓம் சாந்தி. சொல்றத, நீ என்ன விடுதலை கொடுக்கறது? நீ போலி சாமியா? நீ சின்ன போலி. நீ பெரிதா கண்டுபிடிச்சிட்ட, நீ ஒரு முலையந்திரியா ஆளியா? இப்ப நாட்டுல போலி சாமியா, போலி பணக்காரன், போலி ஆசீர்வாதி, போலி வியாபாரிகள் தான் இருக்காங்க. நீங்களும் அவங்களை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியும், உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். கவனி, ஏய் 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 ஏய்
இப்படி
உங்ககிட்ட அடிபட்டு சாகிறத விட பேசாம இவங்க கேக்குற மாதிரி எழுதி கொடுத்துடலாம். உயிரே போனாலும் சரி, பொய் எழுத மாட்டேன். இப்ப இவங்க கேக்குற மாதிரி எழுதி கொடுத்துருவோம், சமயம் பார்த்து தப்பிச்சு போயிடலாம். அப்புறம் நடந்த உண்மையை எழுதலாமே. ஒரு தடவை எழுதுனீதே மாத்தி எழுதினா ஜனங்க நம்ப மாட்டாங்க. முதல்ல சாமியார் பணம் கொடுத்தாரு, வாங்கிட்டு நல்லா எழுதினா. அப்புறம் அவர் பணம் கொடுக்கல, அம்புதான் எழுதுறாங்க. உனக்கு ஜனங்களை பத்தி தெரியாது, நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். ஐயோ, ஒரு ஐடியா, சாமியார் பத்தி நல்லாவே கட்டுரை எழுதிடலாம். நடுவில் நடுவில் ஷார்ட்ல நம்ம நிலைமையை எழுதிருவோம். மந்திரி ஆசிரியர் பார்த்தா புரிஞ்சுக்குவாரு. போலீஸோட ஒருவர் பாட்டு போ தாடி எழுதிடலாம். இந்த சாமியார் மாதிரி உத்தமம் கிடையாது. நடந்தே போலாம், இல்லன்னா உங்க சந்தேகம் வரும். என்ன சொல்ற?
Thank you.
Thank you.